வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான கேம் தான் நம்ம இன்னைக்கு கேம் பிளே பார்க்க போறோம். அப்படி என்னென்ன கேம்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு லைஃப் ஆஃப்டர் தெரியுன்றவங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டுருக்கேன். ஸோ லைஃப் ஆஃப்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லையும் இல்லை, ஆப் ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம அன்அஃபிஷியலாக ஏற்றி சில பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேமை தான் நம்ம இன்னைக்கு கேம் பிளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை ஏற்றி பார்த்து கேம் பிளேலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கேமும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி சர்வைவல் கேம் தான். அண்ட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ராயல் கேம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் கேமை விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குது, லைஃப் ஆஃப்டர் அளவுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் லைஃப் ஆஃப்டர் அளவுக்கு நான் எந்த கேமும் விளையாடுனதில்ல, இதை விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வீடியோ எண்ணில் ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் இந்த கேமோடைய சைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ணில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேம் வேற லெவலில் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகனை செட் பிரஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கேம் பிளேவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அந்த ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ அப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டேப் டேப் ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் லிங்கே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பர்மிஷன்லாம் கேட்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபர்ம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் மெத்தடில் இருக்குது. ஸோ கெஸ்ட் அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் தான் நான் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் யுவர் அக்கௌண்ட் டு அவாய்ட் லாஸ் டேட்டா அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கிறது சேஃப்ன்றாங்க, இல்லைனா அக்கௌண்ட் லாஸ் ஆகிடும் அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா சொல்கிறாங்க. பட் பரவாயில்ல, நான் அப்படியே விளையாடுறேன். ஸோ நீங்கள் வேணால் கூகுள் ப்ளே இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கெஸ்ட் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டேப் டு ஸ்டார்ட் கேம் காட்டுது கீழே. ஸோ இப்போ மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ மேல் ஃபீமேல்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல் எடுத்து இப்போ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் கன்று வச்சுன்னு ரொம்ப பாஞ்சு அடிக்க போகிற மாதிரி வராது. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு இந்த ஃபேஸு இந்த முடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம் போல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சும்மா பக்காவாக மாற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டக்காரன். ஸோ வேற லெவலில் இருக்கார்ல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபினிஷ் கேரக்டர் கொடுத்தோன்னே கேமுக்குள்ளே போயிடுச்சுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேயை பார்க்க வேண்டியதான் நினைக்கிறேன். இருங்க இருங்க, ஒரே நிமிஷம் ஸ்கிப் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துடுச்சு. இதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டார்ட் பட்டன்லாம் வித்தியாசமாக காட்டுது. ரொம்ப பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் ஸ்டார்ட் பட்டன் காட்டுற மாதிரி ஏதாவது பாட்டில் ராயல் கேம் ஃபீல் மாதிரி காட்டுறாங்க. சரி ஓகே, கேமுக்குள்ளே இறங்கி எப்படி இருக்குன்றத பார்த்துலாம். இது என்ன தான் ஜாம்பி கேமா அப்படின்றத. 3, 2, 1 மேட்ச்குள்ளே போய் எல்லா ஜாம்பிஸ் அழிச்சு உலகத்தை காப்பாற்றலாம் வாங்க. You've entered the target area. Prepare to rappel down. Got it. Ready to set off. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செட்டிங்கில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெஃப்ரெஷ்ஷில் 60 FPS வச்சுட்டேன். கிராஃபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹையில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிஸ்டிக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரியாலிஸ்டிக் வச்சுட்டு இப்போ கேம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா. ஸோ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ இப்போ ஓகே, இப்போ இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போய் போட்டு தரலாம் வாங்க. ஸோ இது ரெட் கலரில் கல் மாதிரி இருக்குது, இது என்ன பண்ணுன்னு தெரியல. கிட்ட பொண்ணு எக்ஸிக்யூட்னு கேட்குது. மாடு மாதிரி மேலே வந்து விடுறாங்க அவன். இவன் இருக்க போது அந்த கல் எடுக்க முடியாது போல இருக்குது. முதல்ல அவனை போட்டு தரலாம், அதுக்கப்புறம் அந்த கல்லை உசார் பண்ணலாம். இவன் மிட்கிட்ட சுத்த கூட விட மாட்டான். தரா வாங்கடா வாங்கடா வாங்கடா, தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. இவன் பெரிய ஜாம்பியாக இருக்கான்.
ஆனால் விட மாட்டேன்டா, கட்டான வச்சு உனக்கு கழுத்துல விட்டுருந்தா, போட்டு தள்ளியாச்சு, அப்படியே கல்லையும் உசார் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது என்னதான் கதைன்னு தெரியல. ஸோ இப்படியே இந்த ஒரு கல்லும் கலெக்ட் பண்ணியாச்சு, அப்படியே லூட் வச்சுட்டே அப்படியே போவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். பாஸ் இந்த கேமில் எனிமீஸும் வராங்க, எங்கள் ஜாம்பியை தாண்டி எனிமீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கிறாங்க. அந்த பாருங்கள், எங்கள் எதிர்த்து இருந்து எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான், ஜாம்பியை சமாளிக்கிறதே முடியல. இதுக்கு நடுவில் நம்மளுடைய எனிமீஸ் வேறு வந்து நம்மளை போட்டு தள்ளுக்கிறானுங்க. ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுறானுங்க, ரிவைவ் ஆகிட்டு மறுபடியும் வந்திருக்கேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெலிகாப்டர் வருது, அது என்ன கதைன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிகாப்டர் காட்சி, இப்போ செகண்டாக ஒரு ஹெலிகாப்டர் காட்டுது. ஸோ இந்த மூணு ஹெலிகாப்டர் போகிறதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுமானான்னு தெரியல. பாருங்கள் மறுபடியும் செத்து போயிட்டேன். ஸோ என்னதான் பண்ணுறது, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவைவ் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் செத்து செத்து ரிவைவ் ஆகினுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹெலிகாப்டரில் இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் கதைக்கு என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸை போட்டு தள்ளியாச்சு, அதை பாவீங்களா மேட்சே ஓவராங்க, மிஷின் ஃபெயிலிடா. நிறைய பேரை நான் போட்டு தள்ளேன், மிஷின் ஃபெயிலின்னு வருது. நண்பாஸ் எத்தனை பேருக்கு விண்ஸோ ஆப் தெரியும்னு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100+ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக விளையாடக்கூடிய கேம்ஸ் தான். லூடோ, ஸ்னேக் லேடன், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் விளையாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிங்க அப்படின்னா, ஸோ நிறைய அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் வின் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அண்ட் யூபிஐ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனா நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்க. ஸோ அதற்கு ஃப்ரீ ஃபயருக்கு நீங்கள் டைமண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஜெயிக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பை பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதில் சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடி பெரிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் வின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ ஆனால் செகண்ட் மேட்ச் புரிஞ்சிருச்சு. அந்த கல்லை கலெக்ட் பண்ணி நம்ம அந்த ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிக்கணும் போல இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ அண்ட் டியோ மோட் இருக்குது. நான் சோலோலேயே இறங்கி இந்த வாட்டி சும்மா வேறு லெவலில் ஆட போகிறேன். அஞ்சு கலெக்டையும், அதாவது அஞ்சு கல்லையும் கலெக்ட் பண்ணிட்டு சும்மா ஹெலிகாப்டர் ஏறி செல்லுன்னு தப்பிச்சு வரும். இறங்கியாச்சு, சும்மா ஆட்டத்தை வெறித்தனமாக இருக்க போது இப்போ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அஞ்சு கலர் கிறிஸ்டிலையும் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் போல். சரி ஓகே, அஞ்சு கல்லையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணலாம். இங்கே பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் எக்கச்சக்கமான ஜாம்பிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்குது. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுருக்கிறேன். துப்பாக்கி வச்சு எத்தனை பேர் அதை சொல்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் அடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதுக்குள்ள இன்னொரு ஒரு ஜாம்பி வந்துச்சு பாருங்கள், வெட்டு வெட்டி போ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்கா, ஓகே சுட்டியாக தள்ளிட்டேங்க அவனை. ஸோ ஃபஸ்ட்டு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கிரகமாக எடுத்துட்டேன். இப்போ அடுத்த கல் இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கல் இருந்தது, இங்கேயும் வந்துட்டேன். ரெண்டாவது கல்லையும் உசார் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி. சரி அவனையும் போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு ஹெட்ஷாட்லாம் இதில் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் இப்போ ஹெட்ஷாட்லாம் உயம் பாருங்கள், டப்பு டப்பு டப்புன்னு மண்டையில். இதில் என்னடா லூட்டு இதுன்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனே என்ன எதிர்க்க வந்துட்டான், அவனை அடிக்கலான்னு பார்த்தா வாடா 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 மண்டை அடியாக வாங்கி செத்து போயிட்டான் பையன். இப்போ அடுத்ததாக இன்னொரு கல் இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. ஸோ மூணாவது கிறிஸ்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இருந்ததுங்க. இங்கே பாருங்க, நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பி பாருங்க. அவன் ஷீல்டுலாம் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. அவனையும் போட்டு தரலாம் இருங்க. கன்னு நல்ல கன்னாக கட்டிச்சு, போட்டு சுட்டுக்கினே எல்லாரையும் ஒரே அழிச்சு தான் அழிச்சு கூடி சர்றதும் எல்லாரையும் போட்டு தள்ளிருக்கிறேன். ஸோ இவங்கிட்டே லூட்டு எல்லாம் வெயிட்டாக வச்சுன்னுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை எனிமி பாருங்கள், இந்த எனிமி வேறு நடுவில் நம்மளை வந்து போட்டுட்ருக்கானுங்க. இவனுக்கு நம்மளை போட்டு தள்ளானுங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்டல் எல்லாத்தையும் அவனுக்கு எத்துணு போயிடுறாங்க. நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ இவனையும் போட்டு தள்ளிடலாம், அவ்வளோதாங்க. அடுத்ததாக இன்னும் ரெண்டே கிறிஸ்டல் தான். ஸோ இந்த கிறிஸ்டலையும் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. நாலாவது கிறிஸ்டலையும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. வெற்றி கிரகமாக இன்னும் ஒரே ஒரு கிறிஸ்டல் தான். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் விசார் பண்ணிடலாம். அவங்க லாஸ்ட்டு கிறிஸ்டல் அது வரைக்கும் பாருங்கள், அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பெருசாக போயிட்டுருக்கு. அவனை முதல்ல நம்ம போட்டு தள்ளலாம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை மண்டடியாக வாங்கிட்டாரு, அவ்வளோதான் காலி ஆகிட்டாரு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அந்த கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். இங்கே இன்னும் ஒரே ஒரு சாம்பி இருக்குது, அவனையும் போட்டு தள்ளிடலாம். செத்து போயிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு, எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். ஆ அஞ்சாவது கிறிஸ்டலையும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இப்போ அந்த ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிக்கணும். இங்கேருந்து ஓடுறா ஜூட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எங்கே பார்த்தாலும் இந்த எனிமி. எப்போ நல்ல வேலை அவனை போட்டு தள்ளிட்டு, அவன் என்னை போட்டு தானே அதுதான் அஞ்சு கிறிஸ்டல் பண்ண நினைக்கிறேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் லேண்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே போய் நம்ம நின்னாலே போதும் தான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டேன், நீங்கள் எதுவுமே ஆகலை. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கயிறு போட்டு தூக்கின்னு போயிடுவாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நான் நின்றுட்டு இருக்கலாமா, மேலே இருக்கிற இந்த சாம்பிஸை போட்டு சுட்டு இருந்துருக்கலாம் கொஞ்சம் நேரம். 3-2-1 டைமிங் போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, 5 கிறிஸ்டலியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹெலிகாப்டர் ஏறி இப்போ நம்ம தப்பிச்சாச்சு. மிஷின் சக்ஸஸ்ஃபுல், ஃபஸ்ட்டு டைம் நம்ம தோத்தோம், செகண்ட் டைம் நம்ம ஜெயிச்சிட்டோம், வேறு லெவலில். அந்த 5 கலர் ரெட் கலர் கிறிஸ்டலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஹெலிகாப்டர் ஏறி தப்பிச்சிடலாம். இதுதாங்க கேம். ஸோ வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ கேஜிஎஃப் மாதிரி சும்மா வேறு லெவலில் ஹெலிகாப்டர் போடல. ஓகே வரட்டாமே. சரி ஓகே நண்பா, லெட்ஸ் என் ஆஃப் கேம் பிளே. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கேம் பிளே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் இதில் போட்டு விட்ருங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கேம் விளையாடுறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த லைஃப் ஆஃப்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா லைஃப் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம்ங்க. ஸோ ஓப்பன் வேர்ல்ட் ஜாம்பி சர்வைவல் கேம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ராயல் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி சர்வைவல் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே கேம் பிளேலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மெயின் கான்செப்ட், நீங்கள் கேம்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சிம்பிள், அந்த ரெட் கலரில் இருக்க அந்த 5 கிறிஸ்டலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேப்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணுன்னா அந்த ஹெலிகாப்டர் பிளேஸில் வந்துட்டு நீங்கள் அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் தப்பிக்கணும். அவ்வளோதாங்க கேம் கான்செப்ட், சிம்பிள். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா டியூ மோடும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிக்க முடியும். அவ்வளோதான், மற்றபடி கேம் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் மறக்காமல் சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க இந்த கேம் பற்றி. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ மீட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் இது லைஃப் ஆஃப்டர் மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத. சரி நான் உங்களை அடுத்து மீன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாங்கத்தமிழா.